மாவட்டத்தில் புதுச்சேரியைச் சேர்ந்த இரண்டு பிரபல ரவுடிகள் ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கூலிப்படையைச் சேர்ந்த மூவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். பழிக்கு பழியாக நடந்த இரட்டை கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருவக்கரை காட்டுப்பகுதியில் கடந்த 10ஆம் தேதி காலை இரண்டு பேரின் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் விரைந்து சென்ற வானூர் போலீசார் சடலங்களை கைப்பற்றி விசாரணை செய்ததில் உயிரிழந்து கிடந்த இருவரும் புதுச்சேரியைச் சேர்ந்த பிரபல ரவுடிகள் அருண் மற்றும் அன்பரசன் என்பது தெரிய வந்தது. அவர்கள் உடலில் உள்ள காயங்களை வைத்து பார்த்தபோது அவர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த இரட்டை கொலை சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தியதில் கொலைக்கான பகீர் காரணம் தெரிய வந்தது. புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் அருண், கோர்க்காடு பகுதியைச் சேர்ந்தவர் அன்பரசன். இவர்களுக்கு புதுச்சேரி வெள்ளியனூரைச் சேர்ந்த ரவுடிகளான முரளி, சந்துரு உள்ளிட்டோருடன் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு முரளி, சந்துரு ஆகிய இருவரும் மர்ம கும்பலால் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் அருணுக்கும் அன்பரசனுக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்ததையடுத்து அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்கில் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த இருவரும் புதுச்சேரியிலிருந்து மயிலம் காவல் நிலையத்திற்கு தினமும் வந்து கையொப்பம் இட்டு வந்தனர். இந்நிலையில் உயிரிழந்த முரளி, சந்துரு இவர்களில் முரளியின் அண்ணன் முகிலன் என்பவர் கொலைக்கு பழிவாங்க திட்டம் போட்டு சரியான நேரத்திற்காக காத்திருந்துள்ளார். இதனால் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அருணும் அன்பரசனும் ஊருக்குள் வராமல் விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளிலேயே சுற்றி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி கையொப்பம் இட காவல் நிலையத்திற்கு இருசக்கர வாகனத்தில் அருணும் அன்பரசனும் சென்று கொண்டிருந்தனர். செங்கமேடு அருகே இருவரும் சென்று கொண்டிருந்த போது திடீரென வழிமறித்த முகிலன் தலைமையிலான கூலிப்படையினர் அவர்களை பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றி வளைத்தனர். சுதாரித்து கொண்ட இருவரும் இருசக்கர வாகனத்தை கீழே போட்டுவிட்டு அவர்களிடமிருந்து தப்பி ஓடினர். சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் அவர்களை துரத்தி சென்ற மர்ம கும்பல் காட்டுப்பகுதியில் அருண் மற்றும் அன்பரசனை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டி கொன்றது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த கொலையில் தொடர்புடைய கூலிப்படை கும்பலைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த், வழுதாபூரைச் சேர்ந்த ஜெகன், வி மாத்தூர் பகுதியைச் சேர்ந்த வீரசெடியன் ஆகிய மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள முகிலன் உள்ளிட்ட மூவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.